ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணி மீன் ஃப்ரை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடை மசாலா பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. வணக்கம், வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம செஃப் சர்க்கிளில் பேக்கெட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டு மசாலாவை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான மசாலா வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மீன் ஃப்ரைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட், ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ மிளகாய் தூள் சேர்த்துனீங்களோ அதுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்ல கலருக்காகவும் ஸ்பைசிக்காகவும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துங்க. மசாலாவில் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீன் ஃப்ரை வந்து சாப்பிடவே முடியாது. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மறக்காமல் லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. ப்ளஸ் அந்த மீனில் இருக்கிற ஸ்மெல்லும் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துறதுனால கம்மியாகும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக மீடியமான பதத்தில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்ளை பண்ணால் மீனில் வந்து இந்த மசாலா ஒட்டணும், அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப லிக்விடாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீனில் மசாலா ஒட்டாது. அப்படி இல்லாட்டி ரொம்ப திக்காக நீங்கள் கரைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து மீனில் வந்து மசாலாவோட கோட்டிங் அதிகமாகி உங்களால் வந்து டேஸ்ட் வந்து மசாலாவோட டேஸ்ட் தான் இருக்குமே ஒழிய மீனோட டேஸ்ட் வந்து வராது. பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் வந்து 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நான் 5 ஸ்லைஸ்க்கு தகுந்த மாதிரி மசாலா தான் இங்கே ரெடி பண்ணேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்திருக்கீங்களோ அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மசாலா வந்து எல்லா வகையான மீனுக்குமே செட் ஆகும். நான் இங்கே வந்து ஏரி வவ்வால் மீன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மீனுக்கு தான் வந்து இந்த மசாலா பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ எந்த ஒரு பர்டிகுலர் இதுவுமே இல்லாமல் நீங்கள் எல்லா மீனுக்குமே இந்த மசாலா வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மினிமம் 1 ஹவருக்கு வெயிலில் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதுனால தாராளமாக வைக்கலாம், பட் 1 ஹவருக்கு வச்சிங்கன்னா தான் அந்த மசாலா வந்து மீனில் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 5 மீன் வந்து பொறிக்க போகிறேன், 5 ஸ்லைஸு. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், ஒரு மீனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தாராளமாக போதும். ஸோ சேர்த்துட்டு எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது மீனை வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மெயின் திங் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து அந்தளவுக்கு வெந்திருக்காது, ப்ளஸ் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் மீன் வந்து ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த சைட் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமும் வந்து ஒரு 3/4 குக் ஆனாலும் திருப்பி போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த சைட் திருப்பி போட்டுக்கலாம். மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை வந்து சாப்பிடும்போது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண மீன் அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேன் ஃப்ரை சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி குழம்புல போட்ட மீன் வந்து இன்னொரு நல்லது. ஸோ டீப் ஃப்ரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து அந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆயில் கொஞ்சமாக இருக்கிற மீன் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, அவ்வளோலாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் அந்த மாதிரி டீப் ஃப்ரை சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே கெடுதல். அது கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஸோ என் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுங்க. ஸோ இப்போ மீன் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் ஃப்ரையை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.